சுண்டக்காய் வச்சு குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுண்டக்காயை வந்து அதாவது மோர் கலந்த தண்ணியில் நறுக்கி வச்சுருக்கேன். மோர் கலந்த தண்ணியில் எதுக்காக நறுக்கிறோம்னா கருத்து போயிடும். மோர் கலக்காத தண்ணியில் சும்மா நறுக்கி வச்ச சுண்டக்காய் எப்படி கருத்து போயிருக்குன்னு பாருங்கள். விதை வந்து கருத்து போச்சு இல்லையா. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மோர் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மில்க் மோர் கலந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் நச்சு போட்டிங்கன்னா விதையெல்லாம் வீணாக போயிடும். விதையோடு சாப்பிட்டாத்தான் உடம்புக்கு சத்து. இது பாருங்கள் கொஞ்சம் கூட கருக்கவே இல்லை. இந்த மாதிரி உப்பு உரப்பெல்லாம் சாரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாளாக வகுந்துக்குங்க. இல்லையா நீங்கள் நச்சுட்டு உடனே மோர் தண்ணியில் போட்டுருங்க கருத்து போயிடாமல். இது வந்து முத்தலாக இருக்கிற சுண்டக்காய். இதை இன்னொரு நாளைக்கு நீங்கள் வந்து சட்னி துவையல் அரைச்சிக்கலாம். துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னொரு நாள் துவையல் அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. சுண்டக்காய் வந்து வயிற்றில் இருக்க பூச்சிகள் எல்லாம் கொள்ளும், வயிற்று வலிக்கு ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே வந்து சுண்டக்காய் பச்சடி என்னுடைய இன்னொரு சேனல் நாகூஸ் நலபாகத்தில் சுண்டக்காய் பச்சடியும் செஞ்சுருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், தக்காளி பழம் ஒரு பழம், கறிவேப்பிலை கொஞ்சம். பூண்டும் வெங்காயமும் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். பூண்டு வெங்காயம் புரக்கி வச்சுருவாங்க, பிடிக்காதுன்னா கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள். நம்ம ரெசிப்பியில் ஏற்கனவே நான் அரைச்சிருக்கேன், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சீரகம், கடுகு, பெருங்காயம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு குழி கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரும். வெந்தயம் இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன், சீரகம், கடுகு, பெருங்காயம், மஞ்சத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால நான் தனியாக போடலை. சுண்டக்காயை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி போடுறதுக்கு முன்னாடி சுண்டக்காயை வதக்கிக்கணும். வெங்காயம் பூண்டு சுண்டக்காயெலாம் நல்லா கலர் மாறணும். சுண்டக்காயோட தோலோட அந்த கலர் வந்து நல்லா மாறணும். அப்போ தான் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி அந்த கலர் மாறும்போது அதோடைய கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி பழம், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள். பாகக்காயும் சுண்டக்காயும் கொஞ்சம் கசக்கிறதுனால கொஞ்சம் புளி அதிகமாகவே ஊற்றணும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சாம்பார் மிளகாத்தூள் போடணும். நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உரப்பு பார்த்துக்கிட்டு போடுவோம். இப்போ புளிக்கரைசல் தனியாக ஊற்றிடலாம். இப்போ நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரப்பு பத்துதா பத்தலையான்னு தெரியும். இப்போ புளிப்பு அதிகமாக இருக்குது, உரப்பு பத்தலை, அதனால் இதையும் போட்டுருவோம். 4 டேபிள் ஸ்பூனையும் போட்டேன். நீங்கள் வந்து கொதிக்கங்காட்டியும் மிளகாத்தூளை போடணும். குழம்பு மிளகாத்தூளை கொதித்த பிறகு போட்டிங்கன்னா அந்த கடைசியாக போட்டிருந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகாது. அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி தூளை போட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ
இப்போ உப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. புளிப்பெல்லாம் லேசாக கசப்புத்தன்மையும் இப்போ இருக்குது. கொதித்த பிறகு அந்த காய் வெந்த பிறகு அந்த கசப்புத்தன்மையும் குறைஞ்சிரும். நல்லா கொஞ்சம் உரப்பு சுள்ளுன்னு இருக்கிற மாதிரியே நீங்கள் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொதித்த பிறகு நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஆரம்பத்திலே போட்டுடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காயை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக கசப்பே இல்லாமல் இருக்குது. குழந்தைங்க கூட பட்டாணி குழம்புன்னு சும்மா சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு கசக்கவே கசக்காது. இப்போ தேங்காய் பால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சோம்லையே அது இறக்கும்போது அவங்க ஊற்றணும், இல்லாட்டி மேலே திரிஞ்சு மேலே வந்துடும். சுண்டக்காய் குழம்பு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். Thank you.